हाय हेलो वीवर्स இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா யுகேல எப்படி வந்து நம்ம கார் லைசென்ஸ் வாங்குறதுன்னு சொல்லி பார்க்க போறோம் சோ இப்போ இந்தியால இருந்து நீங்க வந்து உங்க டிரைவிங் லைசென்ஸ் கார் லைசென்ஸ் இருந்துச்சுனா அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 1 இயர் நீங்க ஓட்டிக்கலாம் அந்த லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஆனா இங்க நீங்க வந்து யுகேல வந்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ப்ரொவிஷன் லைசன்ஸ் வாங்கணும் ஸோ ப்ரொவிஷன் லைசன்ஸ் வாங்குறது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் காமிக்கணும் அப்புறம் பாஸ்போர்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் காமிச்சு விசா அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சு நம்ம ஒரு ப்ரொவிஷனல் லைசன்ஸ் வாங்கிக்கணும் அது வாங்கின உடனே அதோடய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அது வேலிடிட்டி இது வாங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தியரி டெஸ்ட் அட்டம் பண்ணணும் ஸோ தியரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் அதில் இந்த ரெண்டு பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னலு என்ன சிம்பிள் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் கேட்பாங்க அந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 43 எடுத்தால் தான் மினிமம் பாஸு ஸோ 43 கம்மியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹசர்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த ஹசர்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று கிளிப் மாதிரி ஓடிக்கிருக்கும் உங்கள் கையில் இது எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் பண்ணுவீங்க ஸோ இந்த ஹசர்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மவுஸ் கொடுத்துருவாங்க கம்ப்யூட்டர் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நீங்கள் கார் ஓட்டிட்டு மாதிரி ஒரு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த வீடியோவில் பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வேற ஒரு கார் வந்து கிராஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது வரும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக மவுஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ரெட் கலர் ஃப்ளாக் ஒன்று நோட்டிஃபை ஆகும் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறது அதுவும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து பாஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஹசர்ன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் கிளிக் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கண்டினியூஸாக கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் காமிச்சிட்டு அதை இதே வந்து நீங்கள் ஃபெயிலுங்கிற மாதிரி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கிளிக் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக எப்போ நீங்கள் வந்து ஹசர்ன் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 14 கொஸ்டின் கேட்பாங்க ஸோ 75 மார்க்குக்கு 44 மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் இதில் பாஸ் ஸோ ரெண்டுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி டெஸ்ட்டுக்கு அந்த இது கொடுத்துருவாங்க ஃபெயில்னால் நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம் உடனே இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரோ போஸ்டரோ ஆகாது கம்ப்யூட்டர்ஸ் ஒரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்கும் உங்கள் பக்கத்தில் உள்ள சென்டர்ஸை புக் பண்ணணும் இதுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 23 பவுண்ட்ஸ் இருந்துருவாங்க ஒரு டெஸ்ட்டுக்கு 100 டெஸ்ட்டு நீங்கள் ஓரளவு ஃபெயிலாக போயிட்டீங்கன்னா நீ அடுத்த டெஸ்ட்டை உடனே கூட புக் பண்ணலாம் ஆனால் இது அட்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இம்மிடியட்டாக புக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் தியரி டெஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இன்ஸ்ட்ரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஏரியாவில் ஃபேஸ்புக் குரூப் மூலமாகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை கூகுள் மூலமாகவோ நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்டர் பார்க்கலாம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மினிமம் காசு வாங்குறாங்கிறது பார்க்கறத விட 1 ஹவருக்கு எவ்வளோ வாங்குறாங்கிறத பார்க்கறத விட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பண்டில் ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ பண்டில் ஆப்ஷன்னா ஒரு 10 ஹவர்ஸ்க்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வரணும் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு முக்கியமானது என்ன பார்க்கணும்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்ஸ்ட்ரக்சர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது மேபி காசு கம்மியாக வாங்கலாம் ஆனால் நீங்கள் போனீங்கன்னா பாஸ் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ராக்டிக்கல் பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா காசு கம்மியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அவங்களுடைய பாஸிங் ரேட் என்னென்னு பார்க்கணும் ஸோ எவ்வளோ நாளாக அவங்க வந்து இந்த இன்ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பாஸிங் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸிங் ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்ட போகிறது பெஸ்ட்டு ஏன்னா அவங்க எப்படியே பாஸ் பண்ண வச்சுருவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் சூஸ் பண்ணுறது இந்த தேர்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ நார்மல் டெஸ்ட்டு 62 பவுண்ட்ஸும் இதே இது வந்து ஏதாவது பேங்க் ஹாலிடே இல்லை வீக்கெண்ட்ஸில் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 75 பவுண்ட்ஸும் பண்ணுவாங்க சில சமயங்களில் நீங்கள் நார்மல் டேஸில் புக் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து வெதர் ரிப்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது வெதர் ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து லீவ் நாளில் பண்ணுவாங்க வீக்கெண்ட்ஸில் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் கிடைக்கிறது கஷ்டம்
ஸோ 2 months 1 month முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும், சில சில 3 months முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி புக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மார்னிங் ஈவினிங்கில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக் பண்ணிட்டே இருக்கும்போது சில சமயம் பார்த்தீங்கன்னா யாராவது நிறைய பேர் கேன்சல் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணும்போது நீங்கள் என்ன வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம் அந்த டேட்டை எப்போ வேணும்னு சொல்லி. ஸோ இது வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராக்டிக் டிஸ்ட்ரிக்டான புக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர் காரை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வர முடியாது, ஸோ எக்ஸாமினர் தான் வருவாங்க. எக்ஸாமினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes நடக்கும். ஸோ இந்த 40 minutes நடக்கல நீங்கள் டயத்தாக கரெக்டான டயத்துக்கு போயிடணும், கொஞ்சம் லேட்டாக போனீங்கனாலும் உங்களுக்கு டெஸ்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு 30 minutes இல்லைன்னா வந்து 15 minutes முன்னாடியே அந்த டெஸ்டிங் சென்டருக்கு போகிறது நல்லது. ஸோ நீங்கள் போன உடனே என்ன நடக்குன்னா உங்களை வந்து உங்கள் நேமை சொல்லி சைன் பண்ண சொல்லுவாங்க ஒரு பேப்பரில். எக்ஸாமினர் வந்து வருவார், உங்களோட வந்துட்டு 20 meters தள்ளி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரை காமிச்சு அதில் உள்ள நம்பர் பிளேட்டில் உங்களை நம்பரை வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களால் ரீட் பண்ண முடியலன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஃபெயிலு, உங்களை வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து பண்ணுவோம்னா காரில் வெளியிலே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சேஃப்டி க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது எப்படி ஆயில் செக் பண்ணுவோம் அது மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதை செஞ்சு காமிக்கணும், இல்லைன்னா வந்து சில சமயம் வந்து சொன்னாலே போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காரில் உள்ள உட்கார சொல்லிடுவாங்க. அவங்க முன்னாடி வந்து ஒரு நேவிகேஷன் டிவைஸ் வச்சுருவாங்க, ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சுட்டு அவங்க அது ரூட் செக் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ரூட்டில் நீங்கள் போகணும். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே நிப்பாட்டுங்க அங்கே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் நிப்பாட்டும் போது கரெக்டாக செக் பண்ணுறீங்களா, எப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இது இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் 2 விதமான ஃபெயிலியர்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஃபால்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த மைனர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 வரையும் நீங்கள் எடுக்கணும் ஒரு நம்பர் ஆஃப். நீங்கள் வந்து கொஞ்சம் கியர் வந்து போடுறப்ப சத்தம் வர்றது, இல்லைன்னா வந்து லைட்டாக ஜர்க் ஆகிறது, இந்த மாதிரிலாம் அவங்க கேன்சல் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுன்றதுலாம் அவங்களுக்கு 15 mistakes வரை நீங்கள் பண்ணலாம். மேஜர் ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரவுண்ட் அப் போட்டு வருதுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணாமல் போகிறது, இண்டிகேட்டர் போடாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து ஒரு மேஜர் ஃபால் வந்தாலே நீங்கள் ஃபெயில். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டெஸ்ட் வந்து 40 minutes நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனுவர் நடக்கும். மெனுவருங்கிறது என்னென்னா வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா கூட்டிகிட்டு போய் உங்களை வந்து பேரலல் பார்க்கு இல்லைன்னா ரிவர்ஸ் பார்க்கு இல்லைன்னா வந்துட்டு ரோட்டில் ரைட் சைடில் போயிட்டு நிப்பாட்டுறது, இந்த மாதிரி டெஸ்ட் ஏதாவது சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது இருக்கிறது உண்மையிலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் டெஸ்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மேனுவல் கார் ஓட்ட முடியாது. ஆனால் மேனுவல் கார் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட முடியும். ஸோ அங்கே நீங்கள் அந்த டெஸ்ட்டு முடித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது அவர் என்ன நோட் பண்ணுறாங்கிறதுலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ட்ரைவிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எதாக இருந்தாலும் ரிசல்ட் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த பேப்பரில். அந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் வந்துருக்கீங்க, பாஸ் ஆகிறதா எல்லாமே இம்மிடியட்டாக தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச உடனே அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு. ஆக்சுவல் லைசன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1 week or 2 weeks உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு வந்துடும் கரெக்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோன்னா உங்கள் யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.